குருவ மத்தியின் ரகசியத்தை பற்றி ஐயா அவர்கள் சொல்றாங்க, வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இதனும் சிவன் அல்லா சிவத்தின் கூறுகள். குருமத்தி புலிமனைக்கு திறந்தால் அவன் சிவனார், அவன் பெருமையை பேச வேணும்னு சொல்வார். இது மட்டுமா சொன்னார்? செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவம் மார்க்கம்னார் சொல்ல முடியாது. எதுகைக்காக வருது அப்பா எப்பான்னு சொல்ற அப்போ நான் வேண்டுதல் கேட்டால் புரிதல் வேண்டும், ஆரோக்கியெல்லாம் நான் அன்பு செய்திருக்கும், எப்போரும் எப்பதும் எங்கு நான் சென்றேன், எந்த எனது அறுப்புகளை ஏம்பிட வேண்டும். செப்போத மேல்நிலை மேல் சுத்த சிவம் மார்க்கம் சொல்லாத எதைக்கு வந்தாலும் இது சொல்ல முடியாது. மேல்நிலை மேல் சுத்த சிவம் மார்க்கம் அது என்ன? புருவமத்தி. புருவமத்தி என்பதுதான் ரகசியம். யோகிகளுக்கு மூச்சு காற்று புருவமத்தை ஒடுங்கும். இடங்களையும் பெண்களையும் சேர்த்து விடுவார்கள். சேர்த்து என்ன செய்வார்கள்? அந்த காற்று சேர்த்தால் மூலாதாரத்தை ஒடுங்கி விடும், உடல் சக்தி ஒடுங்கும். அந்த ஒடுங்குகின்ற காற்று என்ன செய்வான்? குருமத்தில் இது செய்வான், பார்வை செலுத்துவான். அத்தார் பிறவி அவர் இரு கண்களை வைத்தார் உன் மூக்கின் புருவத்தினை. நித்தாரமனைக்கு நினைக்க வல்லார்க்கு, நித்தாரம் அங்கே நினைக்க வல்லார்க்கு, எத்தாலும் சாய்வில்லை இறையவனான்னு சொல்வார். அப்போ செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் சொல்ல முடியாது, யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த இடத்தில் கவன பார்வை செலுத்துவார்கள், கூர் பார்வை செலுத்துவார்கள். கூர் பார்வை செலுத்த 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 உடம்புல இருக்க கசடுகள்லாம் தூள்பட்டு போகும். உடம்புல இருக்க கசடுகள் நச்சுத்தன்மையான எண்ணங்கள் மாறும், காமதேகம் நீங்கும். செப்பாத மேல்நிலை மேல் குருமத்தி மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தவங்க அருள் ஜோதி செலுத்திவிடல் வேண்டும். தகவல் மின்மல் வளர்ந்து மின்மல் வளர்ச்சி அடைகிறது சொல்லுவார். அந்த இடத்தில் நான் அந்த உண்மை தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்வார். இதை பார்த்தால் உலக மக்களுக்கு பார்த்தால் பக்தி போன்று தெரியும். என்ன விஷயம்? அது அடுத்தடுத்த பாடல் இருக்கு. உலக மக்கள் பக்தி நெறி சொல்வது போல் இருக்கும், ஆனால் புருவமத்தியை ஏனென்றால் ஞானின்னு சொன்னாலே அவன் ஆன்மாவை பற்றி அறிந்திருக்க வேண்டும். ஆன்மா அறிந்தவன் மூச்சு காற்று அசைவறிவான், மூச்சு காற்று அசை வரைந்தவன் ஆன்மாவை அறிவான், ஆன்மாவை அறிந்தவன் தேகத்தின் தன்மை அறிவான், தேகத்தின் தன்மை அறிந்தவன் அதில் இருக்க அதில் இருக்க நன்மை தீமை அறிவான், நன்மை தீமை அறிந்து தீமையை நீக்கி நன்மையை வைத்துக் கொள்வான். அந்த இடத்துக்கு வந்தவன் தான் இந்த ரகசியத்தை சொல்ல முடியும். பார்த்தா பத்து பக்தி போட்டு தெரியும். அந்த விஷயத்தை ராமலிங்க சாமி நான் தெரிந்து கொள்ள வேண்டும். செப்போத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம், சுத்த சிவ மார்க்கம் அதுதான் சுத்தமாக, அதுதான் உண்மையான மார்க்கம். திகழ்ந்து உங்கள் அருள் ஜோதி செலுத்தி விடல் வேண்டும். மூலாதாரத்தில் இருக்கிற கனலை அந்த கனலை புருவத்தி கொண்டு வர வேண்டும். அது கூர்பாவை செலுத்தினால்தான் முடியும். கூர்பாவை செலுத்தாவிட்டால் முடியாது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.